Vom Gananam Tva Ganapatihum Havamahe Kavim Kavinam Upamashravastamam Jeshtarajam Brahmanam Brahmanaspada Anashrinvannudibhi Siddha Sadhanam Om Sri Mahaganapataye Namaha. Ini gambar nuriya studi studiya ha, beli keramelia. So Meenakshi stotra strogatra anjavadu strogatra ini kita meditu krom. Sri Vidye Shiva Vama Bhaga Nilaye Sri Raja Raja Archite Sri Nata Adi Guru Swarupa Vibhave Chintamani Pitike Sri Vani Girijanudhangri Kamale Sri Shambhavi Sri Shive Madhyane Malayadvajadi Pasute Mampagi Meenambige Madhyane Malayadvajadi Pasute Mampagi Meenambige. இப்ப நாம வந்து திரிஷதியில வந்து 15 எழுத்தால் உருவாக்கப்பட்ட 300 நாமங்கள்ன்றது முதல்ல சொல்லி இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கற ஸ்லோகம் வந்து 23வது ஸ்லோகம். ஏக अनेक அக்ஷரா கிருத்யை நமஹ. அதுதான் அந்த ஸ்லோகம். ஏ அப்படிங்கற எழுத்துனால ஃபார்ம் செய்யப்பட்ட 3வது நாமம். 20 வரைக்கும் க 21 ல இருந்து 40 வரைக்கும் ஏ எல்லாமே ஏல தான் ஆரம்பிக்கும் நம் அன்னை தேவியே அம்பிகையே பல பல அக்ஷர அகாரதி அகாரத்துல இருந்து ஆரம்பிக்கும் அகாராதி க்ஷகாராந்த மாத்ருகை அப்படினு பேர் ஆல இருந்து ஆரம்பிச்சு இக்ஷா இக்ஷா தமிழ்ல கிடையாது Ana samskritatre iksha vandu lakshmi abdingra anda iksha anda eluthu maatrugai eluthugal 50 eluthugal adile irukku adanudaya vadivamaga ullaval nammudaya annai oppumayaga idhukku enna solrana eko naika savakkakkim yattat pada anuttamam idhu vandu vishnu sahasra namathile irukkakoodiya oru naamam இதே மாதிரி ஏக अनेक ஏகோனைக சபக்கக்கும் யத்தத் பதம் அனுத்தமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் அக்ஷரங்கள் தனி பெருமை உடையது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு ஒரு தனி பெருமை இருக்கு இதுல பாஷ்யத்தில் இப்ப என்ன சொல்றா இத பத்தி அப்படிங்கறத பார்த்தோம்னா இதே ஏகோனைக சபக்கக்கும் யத்தத் பதம் அனுத்தமம்ங்கிறது வந்து விஷ்ணு சகஸ்ர நாமம் ஒன்றாகவும் பலவாகுமாக உள்ள அக்ஷரத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்ய வடிவமாயிருப்பவள் தேவி இது நிறைய அர்த்தம் இருக்கும் பாஷ்யம்னு எடுத்தோம்னா எல்லா ஸ்லோகத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்கும் அக்ஷரம் என்னும் பதத்திற்கு மாயை அஜ்ஞானம் என்பது பொருள் அக்ஷரத்தில் சத்வ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள் இருக்கின்றன இதில் சுத்தமான சத்வ குணத்தை பிரதானமாக கொண்டது மாயை எனப்படும் இது ஒன்றே அது ஒண்ணே ஒண்ணுதான் என சத்வ குணம் நிறைஞ்சிருந்தா அது ஒண்ணே ஒண்ணுதான் இதில் ஏற்படும் பிரம்ம சைதன்யத்தின் பிரதிபிம்பம் ஈஸ்வரன் எனப்படும் சிவன் சிவனோடு சக்தி சேர்ந்து மாயை ரூபத்தில் நம்ம இந்த ஜகத் படைக்கப்படுகிறதுங்கிறது உலகமானது படைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்
உபாதி ஒன்றாயிருப்பதால் ஈஸ்வரனும் ஒன்றே. சத்வகுணம் மறைந்து, ஒருவேளை சத்வகுணம் இல்லைன்னு வச்சுங்க, சத்வகுணம் மறைந்து ரஜஸ் தமோகுணங்கள் வெளிப்பட்டுள்ள மாயையின் அம்சங்கள் தான் அஞ்ஞானம் எனப்படும். ஒன்று சத்வகுணம் மட்டும் இருக்கிறது, இன்னொன்று சத்வகுணம் இல்லாமல் ரஜஸ்தமோ குணங்கள் சேரும்போது அங்கு அஞ்ஞானமானது வெளிப்படுகிறது. இவை பலவாக இருப்பதால் இவற்றில் பிரதிபிம்பித்துள்ள ஜீவ சைதன்யமும் பலவாக இருக்கிறது. முதல் கேஸில் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு இதுதான், அதுக்கு வந்து பலவாறு கிடையாது. இங்கே ரஜஸ்தமஸ் வர்ற சமயத்தில் பிரதிபிம்பம் நிறைய வருது. ஆகவே பராசக்தியின் சைதன்யம் ஒன்றாக இருந்தாலும் அது மாயையில் பிரதிபிம்பித்து ஈஸ்வரன் என்ற பெயரையும், பலவான அஞ்ஞானங்களில் பிரதிபிம்பித்து ஜீவன் என்ற பெயரையும் அடைகிறது. ஸோ எல்லா ஜீவனுக்கும் இந்த அஞ்ஞானம்ங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அந்த அஞ்ஞான திரை விலகினாதான் நாம் அம்பிகையோடு பதம் சேர முடியும் அப்படிங்கிறது பேசிக் பிரின்சிபிள். அது ஒன்றாயும், அடுத்த விவரணையா, ஒன்றாயும் அநேகமாயும் உள்ள வர்ணங்களை உருவமாக கொண்டவள் தேவி. இங்க வர்ணத்துக்கு வரா. இப்போ ஓம் என்பது ஒரே வர்ணமான பீஜாட்சரம். போனதுமே பண்ணோம் இல்லையா, பிரணவம்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். அகாரம் முதல் சகாரம் வரையிலுள்ள வர்ணங்கள் பலவான அக்ஷரங்கள், இவையே மாத்ருகாட்சரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த பீஜாட்சரங்கள் எல்லாம் பராசக்தியின் ஸ்வரூபமே இல்லையா, 50 எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது அவளை குறித்து அறிவுறுத்துவன. ஒவ்வொன்றுலையும் ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதுனால ஒன்று சொல்கிறப்போ அதில் ஒரு அழகு இருக்கும்னு அர்த்தம். ஏகாரமும் க காரமும், ஏ க அந்த ரெண்டு எழுத்தும் மற்றுமுள்ள அநேக அக்ஷரங்களும் ஒன்று கூடி த்ரிஷதியின் அடிப்படையாகிய, அதெல்லாம் பேஸு, பஞ்சத சாட்சரி 15 அக்ஷரங்கள் வித்யையாக மாறுகிறது. நம்ம என்னெல்லாம் வந்து அது என்ன, வாக்பவ கூடம், காமராஜ கூடம் இதெல்லாம் நம்ம சொன்னோம் போன தரம். அந்த 15 அக்ஷரங்கள் வித்யையாக மாறுகிறது, பிரம்ம வித்யை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பராசக்தியின் ரூபமே பஞ்சத சாட்சரியாய் உள்ளதால், அதாவது மூலமந்திர ரூபமாக இருப்பதால் ஏகாரம் ஒரு எழுத்து, ககாரம் இன்னொரு எழுத்து, மற்றும் அநேக அக்ஷரங்கள் ரூபமாக பராசக்தி விளங்குகிறாள் என்பதுதான் பொருள். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும், ஒன்னொன்னே நம்ம தனித்தனியாக பார்த்துட்டே இருக்கோம். இப்போ 4வது அர்த்தமா, அஜ்ஞானம் பலவார, ஏன்னா மாயையில் வந்து ஈஸ்வரன் பாகம் தனி, அஜ்ஞான பாகம் தனி இல்லையா, அதில் வந்து குணங்களுடைய கலப்படம் வேற வேற இருக்கிறப்போ அந்த ரூபமும் மாறுறது. அஜ்ஞானம் பலவாறாக பிரிந்துள்ள போதிலும் அவைகள் எல்லாவற்றிலும் சாட்சி ஸ்வரூபமாக ஜீவன் ஈஸ்வரன் என்ற பிரிவு நீங்கிய சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருப்பவள். நாம் வந்து என்னதான் ஜீவனாக இருந்து பரமாத்மா தனியாக இருந்தாலும் அத்வைத தத்துவத்து பிரகாரம் இரண்டு பேரும் ஒன்று. அதனால தானே அகமித்யேவ விபாவயே பவானின்னு லலிதா சாஸ்திரம் தெரிந்தது. நானும் நீயும் ஒன்று தாம்மா அப்படின்னு சொல்கிறோம். நானும் நீயும் ஒன்று தான், ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அஜ்ஞானம் வந்து என்னை வந்து தடை பண்ணுறது, அந்த அஜ்ஞானத்தை நீ போக்கிட்டேன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பதம் சேர்ந்துருவேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி பார்த்தா அதுக்கு பின்னால் இருக்கிற லாஜிக் வந்து ரொம்ப சின்னது, அந்த ரொம்ப சிம்பிள். அஜ்ஞானம் நீங்கியாச்சுன்னா நம்ம வந்து நம்மளுடைய பிரம்மஸ்வரூபம் வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஏக
இத்ராஜா ஜகதோ பபூவ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு ஒப்புமையாக விஷ்ணு சகஸ்ர நாமாவளியான பாஷ்யமாக என்ன சொல்றா, ஒன்றே ஆகியவர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இது திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. இது வந்து ரிக்வேதத்தில் 1.164.46 எல்லாமே இதுதான், ஒரே ரூபம்தான், ஆனால் பலவாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு. அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எப்படி வந்து ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தின்னு ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன நமக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா, எப்படி நெருப்பு என்ற ஒன்றே ஒன்று, நெருப்புங்கிறது ஒன்று தான், உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களிலும் புகுந்து அந்த அந்த பொருட்களின் உருவத்திற்கு தக்கபடி தனித்தனி உருவத்தில் அமைகிறதோ. இப்போ காற்றுல தீ பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தீ தான், எப்படி எரியும், ஜோர காடு பூரா எரியும், அப்போ அதோடைய ரூபம் ரொம்ப பெருசு. நம்ம வீட்டில் கற்பூரம் காட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் வந்து நெருப்பு தான் இருக்குது, அப்போ தீபாராதனை என்பது ரொம்ப சின்ன லெவலில் அறியும். இப்போ நம்ம வீட்டில் குக்கர் வச்சுக்கலாம், இல்லை சாரி நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு வச்சுக்கலாம், அதில் எப்படி எரியுது நெருப்பு, அப்படி தான் எரியும். அப்போது காட்டுத்தீயிலும் இருப்பது நெருப்பு தான், வீட்டில் கற்பூர ஆராதனை காண்பிக்கும் போது இருக்கக்கூடிய நெருப்பும் ஒன்று தான். அங்கரமே தேவியால் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்கட்கும் அந்தராத்மாவாக சுத்த சைதன்யமாக ஒன்றே ஒன்று. இது வந்து கட்டோபனிஷத்தில் 5.9 கட்டோபனிஷம் ரிக்வேதம் பார்த்தோம், இப்போ கட்டோபனிஷத்தில் சொல்லக்கூடியது இதுதான். எப்படி நெருப்பானது எந்த இடத்துல எரியிறதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறதோ, அதே மாதிரி படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுக்குள்ளும் அந்த அந்தராத்மா என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய சைதன்யம், சுத்த சைதன்யம் இருக்கு. ஆனால் அது அந்தந்த உயிர்களின் உருவங்களுக்கு, இப்போ எறும்புக்குள்ளேயும் உயிர் இருக்குங்கிறோம் இல்லையா, விலங்குகளுக்குள்ளேயும் உயிர் இருக்குங்கிறோம், நம்மளை மாதிரி மனிதர்களுக்கும் உயிர் இருக்குங்கிறோம். ஸோ அந்தந்த உயிர்களின் உருவங்களுக்கு ஏற்ப அமைகிறது ஏகமேவா த்விதீயம். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6.2.1. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, எவ்வகையிலும் ஒப்பிட முடியாத அந்த இறைத்தன்மையை ஏதோ ஒன்றோடோ ஏதோ ஒருவரோடோ சேர்த்து ஒப்பிடக்கூடாது, என்ன நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது என்பதற்காக கூறப்பட்டது. எதாலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. பகவானை வந்து அனுமானம் பண்ணலாம், தெய்வீகத்தை வந்து நம்ம ஒரு அனுமானத்தில் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இது இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆயின் மாயையினால் பல உருவங்கள் உடையவர், அப்போ ஒன்றுன்னு சொன்னேடே, அப்போ நிறைய உருவங்கள் இருக்கே அப்படின்னா, எங்கும் உடன் அவன், இது வந்து வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடியது, எங்கும் உடன் அவன் ஒப்புமையாக இந்திரோ மாயாபி புரு ரூப ஈயதே. இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் 2.5.1 எல்லாம் சப்போர்ட்டிவ் தான். அதாவது ஒன்று சொல்லியாச்சு அப்படின்னா இதில் மட்டும்தான் கிடையாது, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அந்த இறைவனானவன் ஒருவன், ஆனால் ரூபங்கள் பல. ஏன்னா உடனே நம்ம கேட்போமே பல ரூபம் இருக்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா. இந்திரோ மாயாபி புரு ரூப ஈயதே மிருகதாரண்ய உபனிஷத். கீதையிலும் என்னுடைய விபூதிகளுக்கு முடிவு என்பதே இல்லை என்பதை கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். ந அந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தப அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த கீதையிலும் சொல்லியிருக்கார். ந அந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தபம்.
என்னுடைய விபூதிகளுக்கு, அதாவது என்னுடைய படைப்புகளுக்கும் நிறைய இருக்கும், லட்ச லட்சங்களில் இருக்கும், லட்ச லட்சங்களில் லட்ச ரூபத்திலையும் இருக்கலாம், ஆனால் நான் ஒன்று தான். ஏக அநேக, நம்ம நாமத்தை வந்து மறக்கவே கூடாது. ஏக அநேக அக்ஷராக்கிருத்தியை நமக, அக்ஷர ரூபம் அப்படிங்கிறது தான் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வருதுங்கிறது தான் இந்த ஒருத்தர் சொல்ல வரோம். நம்ம அவதாரங்களாக பல எடுத்துள்ளார், பல அவதாரம் இருக்கே, அம்பிகைக்காக இருந்தாலும் சரி, கிருஷ்ண பரமாத்மா இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், அவதாரங்கள் நிறைய இருக்கே. அநேகம் திருமேனிகளை உடையவர், நிறைய சில இதில் வந்து பலராமராக இருப்பார், கிருஷ்ணராக இருப்பார், ராமராக இருப்பார், நரசிம்மராக இருப்பார், இல்லையா? அம்பிகைக்கு அதே மாதிரி தான், வேறு வேறு ரூபங்கள் நிறைய இருக்குது. நம்மாழ்வார் கூறியபடி, இந்த நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி மத விகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி அவை அவை தோறு அணங்கும் பல பல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே. ரொம்ப அழகான பாட்டு அவருடைய, நம்மாழ்வாருடைய இது வந்து என்றைக்குமே, ஏன்னா நம்மாழ்வாருடைய சிறப்பை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வணங்கும் துறை வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி மத விகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி அவை அவை தோறு அணங்கும் பல பல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனேன். அதையே வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன்ய கிலாத்மனி, அதாவது விஷ்ணு புராணமும் இதே தான் சொல்றது, நம்மளுடைய நம்மாழ்வாருடைய கூற்றும் இதே தான் சொல்றது. வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன்ய கிலாத்மனி, இது வடமொழியில் சொல்லக்கூடியது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. விஷ்ணு புராணம் இதையே அநேக வடிவங்களை உடையவர் என்பதை எப்படி சொல்றது, ஷோடசஸ்திரி சகஸ்ராணி சதமேக ரதோதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுதா அப்படின்னு அந்த இடத்துலையும் எத்தனை கோடி கோடி, இப்போ அதாவது அவரோட கிருஷ்ண பரமாத்மாவோட கோபிகைகள் வந்து 16,000,16,00,000 அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கோபிகை கிட்டையும் ஒவ்வொரு கிருஷ்ணர் வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடினதாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எப்படி ஒரு தான் சொன்னேன், இது எப்படி இத்தனை கோபிகைகளோடு எப்படி அவரால் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஏக அநேக, அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்தான் ஷோடச சத்ரி சகஸ்ராணி சதமேக ரதோதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுதகா, பரதேவதை பேரும் பல பல, பேர் ஒன்றா ரெண்டா இருக்கே, லலிதா சாஸ்திரநாமம் பூரா அம்பாளோட பேர் தான், திரிசதியில் வர்றதும் அம்பாளோட பேர் தான், அஷ்டோத்திரத்தில் வர்றதும் அம்பாளோட பேர் தான், ஷோடச நாமாவளியில் வர்றதும் அம்பாளோட பேர் தான், ஒவ்வொரு பேரும் வித்தியாசமாக வரும், சிலது சேர்ந்து வரும். பரதேவதனுடைய, அதாவது நம்ம இஷ்ட தேவதனுடைய பேரும் பல பல, ஜோதி வடிவமும் உண்டு, அவர்களெல்லாம் ஜோதி வடிவமாகவும் இருக்கா, அதே நேரத்தில் பேரும் பல பலவாக இருக்கிறது. இதோட இந்த ஏக அநேக அக்ஷராக்கிருத்தியை நமக்கு, ஒரு அக்ஷரம்ங்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு, ஏன்னா அக்ஷரம் என்பது அம்பிகையினுடைய வடிவமாக இருக்கும், அம்பிகையினுடைய வடிவம்னா ஏக அநேக வடிவமாக இருக்கு, பல வடிவங்களும் இருக்கா. இது அடுத்ததும் 24வது நாமம் ஏதத் இத்ய நிர்தேஷ்யாயை நமக்கு, இது ரொம்ப அருமையான நாமம் இது. ஏதத் தத் இத்ய நிர்தேஷ்யாயை நமக அப்படின்னு ஒரு நாமம் த்ரிஷதியில், இதனுடைய அர்த்தமாக இது என்றோ அது என்றோ குறிப்பிட்டு உணர்த்தவே முடியாதவள், இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. ஒப்புமையாக அனப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தினேதம் யதிதம் உபாசதே,
என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னா, எது வாக்கால் விளக்க முடியாததோ, நம்மளால வார்த்தையில சொல்லி அவரை புரிய வைக்க முடியாது. ஆயின் அந்த வாக்கினை விளக்குவது எதோ, வாக்கால் அவரை விளக்க முடியாது, ஆனா அவர் அந்த சொல்லக்கூடிய வாக்கினை விளக்குவார். ஆயின் வாக்கினை விளக்குவது எதோ அதுவே பிரம்மம். பிரம்மத்துக்கு ஒரு பெரிய டெஃபினிஷனே அதான் இந்த இது. இப்ப நான் சொன்னேனே, யத்வாசா அனப்யுதிதம் ஏன வாக்கப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தினேதம் யதிதம் உபாசதே. அப்போ பிரம்மத்தை நம்ம உணர்ந்தாச்சு. இப்ப என்ன பிரம்மம்னா தெரிஞ்சுடுத்து. பிரம்மம் என்று மற்றவர்களால் உபாசிக்கப்படுவதும் பிரம்மமா? அதுவும் பிரம்மம் அன்று. அது ஒரு அனுமானத்துல ஒரு உணர்ந்து அவர்கள் சொல்லக்கூடியது. ஆனா அது பிரம்மத்துடைய முழு டெஃபினிஷனா? கிடையாது. நேத்து சொன்ன மாதிரி சமுத்திரத்தினுடைய ஒரு துளியை தான் நாம வந்து பார்த்து இது இப்படி அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர இப்படித்தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது கேனோபனிஷத்துல 1.4 சொல்லக்கூடிய கருத்து. இப்ப நம்ம சொன்னது, எது வாக்கால் விளக்க முடியாததோ, ஆயின் வாக்கினை எது விளக்குகிறதோ அதுவே பிரம்மம். கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தொடங்கிட்டோம்னா இது புரிஞ்சிடும் ஈஸியாக. ஒன்றும் பிற இது இல்லை. அதாவது பிரம்மத்தை நம்மால் வாக்கினால் விளக்க முடியாதுங்கிறதா இதனுடைய அதான். ஏதத் தத் இத்ய நிர்தேஷ்யாயை நமஹா. இப்போ இதுக்கு வந்து என்ன வந்து பாஷ்யத்தில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த ரூப குணங்களோடு பொருந்தியவள் என்றோ அல்லது மனத்தினாலோ புலன்களினாலோ சிறிதும் நிச்சயிக்க இயலாத மறைபொருள் என்றோ வரையறுக்கவே முடியாதவள். இது பரதேவ தத்துவமே அப்படிதான். எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். நம்மளால் அனுமானிக்க முடியாது. வேதமே முடியலன்னு சொல்லிட்டேன். வேதத்தாலே என்னால் சொல்ல முடியலப்பா அப்படின்னு சொல்றது இல்லையா. ஏதத் நாமத்துடைய ஸ்டார்டிங் வந்து ஏதத் என்றால் இந்த காலத்திலே இவ்விதமாக உள்ள வஸ்து என்று நேரில் பார்த்து சொல்லப்படும் பொருள். அதான் ஏதத் தத் இத்ய. அப்போ ஏதத்னா என்னது? இந்த பொருள் நம்ம கண்ணால் பார்த்துருந்துருக்கணும். அப்போ இந்த காலத்திலே இவ்விதமாக உள்ள வஸ்து என்று நேரில் பார்த்து கூறப்படும் பொருள் ஏதத். சரி, அப்ப தத்துன என்ன? தத் என்றால் நிச்சயிக்க முடியாமல் மறைந்து நிற்கும் வஸ்து இல்லையா, தத்வமசி நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ தத் என்றால் நிச்சயிக்க முடியாத மறைந்து நிற்கும் வஸ்து. இப்ப இந்த ஏதத்துக்கும் தத்துக்கும் என்ன காம்பினேஷன்? பராசக்தியை இவ்விரு விதத்தினாலும் வரையறுக்க முடியாது. ஏதத்துன்னு சொல்ல முடியாது, தத்துன்னு மறைந்திருக்கிற பொருளா இல்ல நேர்ல பார்த்து நம்ம அனுபவிச்ச பொருளா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவள் தேசகால அபரிச்சின்னாயை நமகான அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு. அவள் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறதுனால இது இப்படியும் சொல்ல முடியாது. சரி, ரெண்டாவது அர்த்தமா என்ன சொல்றா? காரியம் என்றோ காரணம் என்றோ குறிப்பிட முடியாதவள். அப்ப காரணத்தில் இருந்துதான் காரியம் உண்டாகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நேரில் பார்க்கும் காரியத்தை ஏதத் என்ற பதமும் மறைந்து நிற்கும் காரணத்தை தத் என்ற பதமும் குறிக்கின்றன. இப்ப நம்ம முதல்ல சொன்னோமே அதேதான். அது காரண ரூபத்தில் சொல்றான். பராசக்தி சுத்த சைதன்யமாய் எக்காலத்திலும் எங்கும் நிறைந்திருப்பதால் அவளை காரணம் என்றோ காரியம் என்றோ சொல்வது ஏற்புடையதாகாது இல்லையா. அம்பாள் தான் எல்லாத்துக்கும் கடந்து இருக்க வர்ஜிதா இல்லையா, எல்லாத்துக்கும் வர்ஜிதா தான், காரிய காரணம் வர்ஜிதா, எல்லாத்துக்கும் தாண்டி நிற்கிறாவ. அப்போ அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஏதத்துன்னு சொல்ல முடியாது, அந்த காரண ரூபத்திலையும் சொல்ல முடியல.
ஆகையால் ஏதத் தத் என்ற இரு பதங்களாலும் குறிப்பிட முடியாதவள் என்பது மற்றொரு பொருள். முதல்ல வந்து வஸ்துவை பற்றி சொன்னோம், அப்புறம் காரண ரூபத்தில் சொல்கிறோம். மூணாவது அர்த்தமா இதெல்லாம் பாஷ்யத்தில் சொல்லக்கூடியது. ஏதத் என்பது நான், நம்ம பார்க்குறோம் இல்லையா, நான் என்று எல்லோரும் சொல்லும் பிரத்யக்ஷமாய் விளங்கும் ஜீவாத்மா. தத் என்பது மறைந்திருக்கும் ஈஸ்வர சைதன்யம் அல்லது பரமாத்மா. ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா. இதி இத்தியன்னு சொன்னோம் இல்லையா, ஏதத் தத் இத்ய அப்படின்னு சொன்னமே, இதி என்ற பதம் அதுவே என்ற பொருளில் வரும். பராசக்தியை ஜீவ சைதன்யமே தான் என்றோ அல்லது ஈஸ்வர சைதன்யமே தான் என்றோ சொல்ல முடியாது என்பது இதனுடைய உட்கருத்து. இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை கம்பேர் பண்ணி அதுவும் சொல்றேன், ஏன்னா இதுலயும் இருக்கா அதுலயும் இருக்கா. உபனிஷ சித்தாந்த பிரகாரம் இது உபனிஷத்தை உள்ள கொண்டு வர, ஜீவாத்மா பரமாத்மா அபேதம் விளக்கப்பட்டுள்ளது. என்ன நம்ம வந்து இதுதானே சொல்றோம், அத்வைதம் தானே சொல்றோம், நமக்கும் இறைவனுக்கும் நடுவில் வித்தியாசம். ஏன்னா அகமித் முதல்ல சொன்னது தான், அகமித்யேவ விபாவயே பவானி அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவகம் அஸ்மி. அதாவது பிரம்மனும் நானும் ஒண்ணுன்னு எல்லா இடத்துலையும் சொல்றோம். அசாவாதித்யம் வந்து சந்தியாவந்தனம் சொல்லக்கூடியது, அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவகம் அஸ்மி, நானும் அம்பாளும், அதாவது பரதேவதைன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம அம்பாளை பற்றி பேசிட்டுறதுனால அம்பாள்னு சொல்கிறோம். இதை எல்லா பரதேவதைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், எல்லாமே அப்ளிகபிள் தான் இதில். அப்போது அகமித்யேவ விபாவயே பவான், இதே மாதிரி நாமங்கள் சிவனுக்கும் இருக்கும், இதே இது வந்து விஷ்ணுவுக்கும் இருக்கும், முருகருக்கும் இருக்கும், கணபதிக்கும் இருக்கும். அப்போது பராசக்தி சாங்கிய மதத்தினாலோ பாகவத மதத்தினாலோ வரையறுக்கப்படாதவள். ஏன்னா அந்தந்த மதத்துக்கு அந்தந்த அவளுடைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அது பிரகாரம் பார்த்தாலும் அம்பாளை வரையறுக்க முடியலை. இது மூன்றாவது அர்த்தம். நாலாவது அர்த்தம் பார்த்தேன்னா, நியாயவாதிகளும் வைசேஷிகவாதிகளும் நமக்கு பிரத்யக்ஷமாக எது தோன்றுகிறதோ அந்த ஜகத்தின் இது மட்டுமே தத்துவத்தை நிர்ணயிக்கணும். அவளுக்கு எது பிரத்யக்ஷமா இருக்கோ அதை மட்டும்தான் அவள் நம்புவேன் அப்படின்னு அவ சொல்றான். ஒரு பொருளின் விளக்கத்தை அதனின்று வேறுபட்ட வேறொரு பொருளின் விளக்கத்தின் மூலம் ஊகிக்கும் போது அவ்வேறுபட்ட பொருள் முதல் கூறிய பொருளின் தடஸ்த லட்சணம். இப்ப தடஸ்த லட்சணம்னா என்ன, இப்ப என்னன்னா அம்பாளை வந்து உன்னை சொல்லி சொல்ல முடியலங்கிற இல்லையா, அப்போ தடஸ்த லட்சணமாகவும் அம்பாளால் சொல்ல முடியும். ஏன்னா தடஸ்த லட்சணத்தை நம்புறவாக தான் அந்த நியாயவாதிகள். அப்போ தடஸ்த லட்சணம்னா என்ன, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இடத்துக்கு போயிட்டு ஒருத்தருடைய வீட்டை கேட்குறோம், அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுவா, அங்கே பாருங்க ஒரு உயரமாக ஒரு கட்டடம் இருக்கா, அந்த கட்டடத்துக்கு அடுத்தது இருக்குது பாருங்க அதுதான் அவள் வீடு அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ போகிறவ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் உயரமான கட்டடத்தை மனசில் நினச்சிட்டே தான் போவான். ஸோ அந்த கட்டடம்ங்கிறது அந்த அவன் நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோமோ அதுக்கு ஒரு தடஸ்த லட்சணம், இந்த இடத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைக்கு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு அடுத்த வீடு, இதுக்கு முன்னால் வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த தடஸ்த லட்சணம் வச்சு ஏதாவது அம்பிகையை நம்மால் சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் அங்கே நடக்காது. ஒரு பொருளின் விளக்கத்தை அதனின்று வேறுபட்ட வேறொரு பொருளின் விளக்கத்தின் மூலம் ஊகிக்கும் போதும் அவ்வேறுபட்ட பொருள் முதலில் கூறிய பொருளின் தடஸ்த லட்சணம். ஜகத் அனித்யம், அங்கதான் பிரச்சனையே. ஜகத்தை வச்சு அம்பாளை நம்ம சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஜகத் என்பது அனித்யம், அனித்யம்னா அழியக்கூடிய பொருள். இன்னைக்கு இருக்கிற ஜகத் நாளைக்கு இருக்காது. ஸோ ஜகத் அனித்யம், அம்பாள் எப்படி நித்யம். ஸோ உபாதிகளுக்கு உட்பட்டது இந்த ஜகத்து. பரமாத்மாவோ புத்தமானது, இரண்டும் முற்று வேறுபட்டிருக்கு. ஜகத்தை வச்சு சொல்ல முடியாது அம்பாளை, இரண்டும் முற்று வேறுபட்டிருப்பினும் ஜகத் தோன்றுவதற்கு காரணமாயிருக்கும் பொருளை
பிரம்மம் என்று சொல்லும் போது ஜகத் பிரம்மத்தின் தடஸ்த லட்சணம் புரியறதுக்காக நம்ம ஜகத்தை சொல்றோம். ஜகத் ரூபமாகவும் அம்பிகை இருக்கிறாள். இவ்வித ஆராய்ச்சி நின்றும் வேற்றுமை அல்லது பேதம் நிலைக்குமே தவிர, அப்போ அம்பாள் தனி ஜகத்தனின்னு தனியாக சொல்ல முடியாது, சொன்னால் அங்கே அபேதம் வந்துடும். அப்போ நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய அகமித்யேவ விபாவையே பவானி அங்கே வராது. ஸோ அந்த தடஸ்த லட்சணமும் அந்த ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஜகத்தை சொல்லி அம்பாளை சொல்ல முடியாது. அம்பாள் ஜகத்தினுடைய ரூபமாக இருக்கான்னு வேணால் சொல்லலாமே தவிர, ஜகத் பிரம்மத்தின் தடஸ்த லட்சணம் எனப்படும். இவ்வித ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தா என்னதான் வரும்னா அபேதம் வராது, பேதம் இருந்துட்டே இருக்கும். வேற்றுமை அல்லது பேதம் நிலைக்குமே தவிர அபேதம் சித்திக்காது. நமக்கு வந்து அந்த அத்வைதம் அங்க வரவே வராது. ஆனால் பராசக்தி அபேதமான உண்மை பொருளாதலால் நைநாயிக வைசேஷிக இந்த மாதிரி நிறைய மதங்கள் இருந்தது இல்லையா, அந்த மதங்களினால் தீர்மானிக்க முடியாதவள் என்பது நான்காவது பொருளாக முடிந்துதான் வந்து ஏத தத் இத்ய நிர்தேஷ்யாயை கொஞ்சம் விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதுல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கும் அதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஹரிஹி ஓம்.